ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2017 வெளியான ஹாப்பி டெத் டே அப்படின்ற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் ஒரு பொண்ணுடைய பர்த்டே அன்னைக்கு அந்த டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. காலையில் எழுந்திருக்கிறாங்க, வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம்லாம் நடக்குது. யாரோ முகமூடி போட்ட ஒரு நபர் ஹீரோனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கொலை பண்ண உடனே இந்த டே ரிப்பீட் ஆகுது. அந்த முகமூடி போட்டிருக்கிற நபர் யார், எதனால் நம்ம இப்படி ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் படமே. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோ நைட் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணி சரக்கடிச்சு மட்டையாயிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ரூமில், அதுவும் பாய் ஃப்ரெண்ட் ரூமில் காலையில் கண் முழிக்கிறாங்க. அப்போ ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு ட்ராயருக்குள்ளே எதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக ஹீரோயின் கண் முழிச்சு எனக்கு ஒரே கேராக இருக்குது, டேப்லெட் இருந்தால் கூட அப்படின்னு கேட்டு டேப்லெட்டை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியல. வெளியே ஒரு லேடி இந்த குளோபல் வார்மிங் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சிக்னேச்சர் போடுங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்வெளியில் ரெண்டு லவர்ஸ் உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தண்ணி அடிக்க அவங்களும் அப்படியே நகர்ந்து போறாங்க. இது எல்லாம் நம்ம ஹீரோயின் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து போனா முன்னாடி ஒரு சில பேர் எக்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு திடீர்னு மயக்கம் போட்டு விளையாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல ஒரு கார் நின்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கவனிச்சுட்டு அப்படியே முன்னாடி போக ஒரு பையன் ஹீரோயின் வந்து அப்ரோச் பண்றான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள முன்னாடியே ரிலேஷன்ஷிப் இருந்து பிரேக்அப் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் அந்த பையன் அப்ரோச் பண்றதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போறாங்க. இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட் அவங்க தான் லீடர். அவங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில திட்டவட்டங்களை எல்லாம் சொல்றாங்க. அதுலலாம் காதல கூட போட்டுக்காம சரி சரின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோனும் அவங்களுடைய ரூம்குள்ளேயும் போறாங்க. அவங்களுடைய ரூம்ல ரூம்மேட் அப்படின்னு ஒரு நர்ஸ் இருக்காங்க. அந்த நர்ஸை ஹீரோனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அந்த நர்ஸ் கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுதுகிட்டு இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அவங்க ஹீரோனுக்காக ஒரு கப் கேக்கை ரெடி பண்ணி இதில் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியை ஊது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனு ஊதிட்டு அதை எக்கத்தாளமா தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஹீரோயின் ரெகுலரா ஒரு டாக்டர் கிட்ட கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக போவாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்ப ஆக்சிடென்டலா இவங்க ரெண்டு பேரும் மோத ஹீரோனுடைய டிரஸ் ஃபுல்லா கூல்ட்ரிங் கொட்டிருது. இதுல ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆயிருவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ எதுக்கு வந்திருப்பாரு அப்படின்னா, காலையில நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய ரூம்ல தானே எழுந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. அதை யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ரெகுலராக ஒரு டாக்டர் கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போவாங்க இல்லையா, அந்த டாக்டரை தனியாக மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்போ லிஃப்ட்டில் இந்த நர்ஸ் வருவாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க ரூம்மேட்டான அந்த நர்ஸும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேராக அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ரூமுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கூட இல்லீகல் அஃபேரில் இருக்கிறாங்கங்க. அந்த டாக்டருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் இவங்களுக்கு அந்த டாக்டரை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த டாக்டர் கூட அஃபேரில் இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டாக்டருடைய மனைவி வர நம்ம ஹீரோனு சைஸாக அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு நைட் ஒரு பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக கிளம்புறாங்க. தனியா தான் கிளம்புறாங்க. ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு பொம்மை தெரியுது. அது என்ன அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போய் பாக்குறாங்க. சுத்தியும் புத்தியும் பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பக்கத்துல போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பேபி மாஸ்க் போட்ட ஒரு நபர் ஹீரோனை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது யாரு என்ன அப்படின்னு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தி எந்த ஒரு ஆளுங்களும் இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு நபர் துரத்தி பிடிச்சு நம்ம ஹீரோயினை கொலை செஞ்சிடறாரு. டக்குன்னு கண் முழிச்சா நம்ம ஹீரோனுக்கு அதே டே தான் ரிப்பீட் ஆகுது. காலையில எழுந்திருக்கிறாங்க, அவங்க ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, ரொம்ப கேரா இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு சரக்கு அடிச்சுட்டு ஹீரோடைய ரூம்ல வந்து மட்டையா இருக்கிறாங்க. கண் முழிக்கும் போது நம்ம ஹீரோ டிராயருக்குள்ள ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா வெளியே வரும்போது ஒரு லேடி வந்து இந்த குளோபல் வார்மிங்க்கு ஆதரவா வந்து நீங்க இதெல்லாம் சிக்னேச்சர் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சிக்னேச்சர் போட்டுட்டு அப்படியே ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே புல்வெளியில் உட்காந்துட்டு இருக்க ரெண்டு லவர்ஸ் மேலே தண்ணி தெரிக்குது. அவங்க நகர்ந்து போறாங்க. முன்னாடி கொஞ்சம் பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நபர் மயக்கம் போட்டு விளராரு. தூரத்தில் ஒரு கார் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனா இவங்களோட எக்ஸ் லவர் வந்து மறுபடியும் அப்ரோச் பண்றாரு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில் முன்னாடியே நடந்த மாதிரியே இருக்கு. நம்ம கனவுன்னு தானே நினைச்சோம், இது கனவா இல்லை நடந்ததே நமக்கு நடக்குதா அப்படின்ற குழப்பத்திலேயே அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போனால் ஹவுஸ்மேட் வந்து இதுதான் திட்டவட்டம் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரூம்குள்ளே போனால் ரூம்மேட்டான அந்த நர்ஸ் உனக்காக நான் கப் கேக் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நீட்டுறாங்க. முன்னாடி முறை நம்ம ஹீரோயின் வந்து அந்த கப் கேக்கை ஊதி தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. ஆனால் இந்த முறை வாங்கி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஸோ விபத்தில் வந்து அந்த கூல்ட்ரிங்க் கொட்டுது. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஜொல்லை கொடுத்துட்டு போகிறாரு. நடந்ததே நமக்கு நடந்துட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரியே அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த டாக்டர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த டாக்டருடைய மனைவி வர அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்புறம் ரூமில் போய் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காகவும் ரெடி ஆவாங்க. நேற்று அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு பொம்மையை பார்த்தோம். அங்கே தான் பேபி மாஸ்க் போட்ட ஒரு நபர் வந்தார். அவர் நம்ம கொலை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம
டே வந்து ரிப்பீட் ஆகுது. நம்ம அந்த வழியில் போகாமல் வேற ஒரு வழியில் போகலாம் அப்படின்னு அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக வேற ஒரு வழியில் போகிறாங்க. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே போய் கதவை தட்டின உடனே அந்த பேபி மாஸ்க் போட்டிருக்கிறவர் தான் கதவை திறக்கிறாரு. ஹீரோன் ஷாக் ஆகி அடிச்சிடுறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த பேபி மாஸ்க்கு அவருடைய ஃப்ரெண்டு போட்டுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. சாரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் அந்த பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேபி மாஸ்க்கை பார்க்கும்போது ஹீரோனுக்கு பயமாக தான் இருக்குது. அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரிஜினல் பேபி மாஸ்க் போட்டிருக்க அந்த ஒரு நபர் வந்து ஹீரோயினை கொலை செஞ்சிடறாரு. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு டே ரிப்பீட் ஆகுது. இந்த முறை கண்மொழிக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அங்கேருந்து ரொம்ப வேகமாக வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது ரெண்டு முறை இவங்க பார்த்தாங்க இல்லையா, இது அப்படியே நடக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அந்த ஒரு மர்ம நபர் நம்மளை கொலை செய்கிறதுனால தான் டே ரிப்பீட் ஆகுது அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி இவங்களுடைய ரூமில் வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரூம்மேட்டான அந்த ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா உனக்காக கப் கேக் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த கப் கேக்கை கொடுக்க அதை வாங்கி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூமை விட்டு வெளியே போனாதானே அந்த கில்லர் என்னை கொலை செய்வான், அவன் என்னை கொலை செஞ்சாதானே எனக்கு டே ரிப்பீட் ஆகும், நான் இந்த ரூமை விட்டே வெளியே போக மாட்டேன் அப்படின்னு அந்த ஜன்னல் டோரு எல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துடுறாங்க. உள்ளே இருக்கிறதுனால இவங்களுக்கு பசிக்குது. அந்த கப் கேக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்குது, அது என்னன்னு ஓப்பன் பண்ணலான்னு வரும்போது ஹாப்பி டெத் டே அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்கு. டக்குன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் ஹீரோனுடைய ரூம்குள்ளேயே இருக்கிறான். ஹீரோனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான், நினச்ச மாதிரியே ஹீரோனை கொலையும் செய்கிறான். அங்கே கட் பண்ணால் மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு அந்த டே ரிப்பீட் ஆகுது. இந்த முறை ஹீரோயின் எழுந்திருக்கும் போது ஹீரோவை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் புரியல, பட் இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. ஒருத்தவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னோட டே ரிப்பீட் ஆகுதுன்னு நீ சொல்ற. உன்னை கொலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு கில்லர் யாரு, எதற்காக கொலை செய்யணும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கோ. உன்னோட சர்க்கிளில் யார் யாரெல்லாம் உன கொலை செய்யணும்னு நினைக்கிறா அப்படின்றத ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி கண்டுபிடி அப்படிங்கும் போது இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோன் அந்த கில்லரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்க மேலாம் டவுட் படுறாங்க. ஒருவேளை நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் நம்மளை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறானோ அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் தெரிய வருது அவன் ஒரு கே ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். சாச்சா அவன்லாம் நம்மளை கொலை செஞ்சிருக்க மாட்டான், நல்ல வேலை நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணது நல்லதாக போச்சு அப்படின்னு ஹீரோயின் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறாங்க. ஹீரோயினோட வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக நடக்கிற விஷயங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கில்லர் நம்ம ஹீரோயினை தேடி வரான், மாஸ்க் போட்டிருக்கான். நம்ம ஹீரோயினால் அந்த ஒரு கில்லரை கண்டுபிடிக்க முடியல, கொலை செஞ்சிடறான். மறுபடியும் நம்ம ஹீரோயினோட டே ரிப்பீட் ஆகுது. இந்த முறை நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஒவ்வொரு முறை நம்ம ஹீரோயின் கொலை செய்யப்படும் போதும் இவங்களோட உடம்பு வீக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிக்கும் போது அங்கே அந்த டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போவே நம்ம ஹீரோவும் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. யாருமே இல்லாதப்போ நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலையும் கொலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அப்போ அங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பேபி மாஸ்க் போட்டுருக்க அந்த நபர் வந்துடுறாரு. அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டருடைய கார் கீ எடுத்துட்டு காரை தூக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை மோதி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சாவறாரு. அப்போ அந்த கில்லர் நம்ம ஹீரோயினை கொலை செய்யறதுக்கு வருவான் அப்படின்னு பார்த்தா அந்த கில்லர் அங்கேருந்து கிளம்புறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அந்த காருக்குள்ளே அந்த பெட்ரோல் டேங்கை லீக் பண்ணி விட்டுட்டு தூரத்துலேருந்து ஃபயர் பண்ணி விட்டுட்டான். அது ரொம்ப தூரத்துலேருந்து தீ பிடிச்சிட்டே வந்து ஹீரோயினுடைய காரில் பட்டு வெடிச்சு சிதறி அங்கேயே இறந்து போகிறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயினுடைய டே ரிப்பீட் ஆகுது. இந்த முறை நம்ம ஹீரோயின் எழுந்து நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாரு நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கும் போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மறுபடியும் ஹீரோ சொன்ன ஐடியாவே கொடுக்குறாரு. இந்த மாதிரி சஸ்பெக்ட் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணு, யார் உன கொலை செஞ்சான்னு கண்டுபிடி அப்படிங்கும் போது அதையெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு வேலைக்கே ஆகலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. அந்த சைக்கோ கில்லர் ஆறுக்கும் மேற்பட்ட பெண்களை கொலை செஞ்சிருக்கிறான் அப்படின்ற ஒரு நியூஸ். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது ஒருவேளை அந்த சைக்கோ கில்லர் தான் நம்மளை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனால தான் நம்மளை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஏன்னா நம்ம ஒரு பெண் தானே, அதனால தான் ஹாஸ்பிட்டலில் வச்சும் கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணா அப்படின்ட்டு ஹீரோயின் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு வந்து அந்த சைக்கோ கில்லரை சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சைக்கோ அங்கே ஆல்ரெடி டாக்டர் நர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லோருமே சாவடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வர ஹீரோயினையும் கொலை செய்யறதுக்காக அவன் துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே இவன் இருந்து தப்பிக்க முடியாது, நம்மளே சூசைட் பண்ணி இறந்துட்டு மறுபடியும் வந்துட வேண்டியது தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கயிறில் தொங்கி இறந்து போகிறாங்க. மறுபடியும் இந்த டே ரிப்பீட் ஆகுது. எப்படியும் நைட்டு தான் அந்த சைக்கோ கில்லரை போட்டு தள்ள போகிறோம், காலையில் நம்ம வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நாளை நம்ம இனிய நாளாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து காலையில் எழுந்திருக்கிறாங்க. ஹாப்பியாக அந்த ஒரு ரூமை விட்டு கிளம்புறாங்க. ஹீரோட்டையும் ஜாலியாக பேசுகிறாங்க. ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்து பேசும்போது அவன்கிட்டையும் காமாக எடுத்து சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக அவங்களோட வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த ஹவுஸ்
மேட்டுக்கிட்ட பேசிட்டு ரூம்மேட்டுக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு உன்னை எப்போதுமே நான் மதித்ததே இல்லை, இனிமேல் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், இனிமேல் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த டாக்டர் கூட இல்லீகல் அஃபேரில் இருந்தாங்க இல்லையா, இனிமேல் இந்த அஃபேர்லலாம் நான் இருக்க மாட்டேன், இனிமேல் நான் நல்ல பிள்ளையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபாரை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் ஹீரோனுடைய பர்த்டே அன்றைக்கி அவங்க அப்பாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய அம்மாவை ஹீரோயின் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ஒரு நாளும் முடிய போது அப்போ நம்ம ஹீரோயின் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கூட்டு வந்த சைக்கோ கில்லர் இங்கிருந்து தப்பிச்சு போகிறான், நிறைய பேர்த்த கொலை செய்ய போகிறான், உடனே போய் தடுங்க, போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அந்த சைக்கோ கில்லரை கொலை செய்யறதுக்காக நம்ம ஹீரோயின் கன் எடுத்துகிட்டு போகிறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோனுக்கு அந்த கன்னெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது, கரெக்டாக அந்த சைக்கோ கில்லரை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு ட்ரிகர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கன்னு ஷூட் பண்ண மாட்டேது, ஏன்னா அதை கரெக்டாக லோடு பண்ணல. அந்த சைக்கோ கில்லர் இந்த முறை நம்ம ஹீரோனை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி கன்னை லோடு பண்ண தெரியாதவெல்லாம் என்னை ஷூட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லும்போது அப்போவே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிப் அப்படின்னு சொல்லி லோடு பண்ணி ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த சைக்கோ கில்லர் அங்கேயே காலி. அப்புறம் நைட்டு வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் உட்காந்து பேசிகிட்டே அந்த கப் கேக்கையும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்தால் அடுத்த நாள் வேறு நாள் வரும் அப்படின்னு பார்த்தா இதே டேவே ரிப்பீட் ஆகுது. நம்ம தான் கரெக்டாக அந்த ஒரு கில்லரை கண்டுபிடிச்சி கொண்டுட்டோமே, மறுபடியும் எப்படி வந்து இந்த டே ரிப்பீட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி செத்தேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோனு ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோனுடைய ரூம்குள்ளே ஒரு க்ரீட்டிங் கார்டு இருந்தது இல்லையா, அதில் ஹாப்பி டெத் டேன்னு எழுதியிருக்கும். அதை எழுதி வச்சதே நம்ம ஹீரோனுடைய நர்ஸு தான், அந்த ரூம்மேட்டு நர்ஸு தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து எப்போதுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் தான் காதலிச்ச ஒரு பையனை வந்து இவ உசார் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த கப் கேக்கில் விஷத்தை கலந்து வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்டாலே செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடாதனால ஒவ்வொரு முறையும் அவங்க தான் ஹீரோனை கொலை செய்யறதுக்கு அந்த மாஸ்க் போட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சைக்கோ கில்லர்கிட்ட ஹீரோனே வாண்டடாக போய் மாட்டியிருக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லா விஷயமே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சா. இந்த நர்ஸுக்கோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் அந்த நர்ஸோட வாய்க்குள்ள அந்த கப் கேக்கை வச்சு துணிச்சு தள்ளி விட மாடியிலேருந்து கீழே விழுந்து அந்த நர்ஸ் இறந்து போயிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த ஹவுஸ்மேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம்மேட்டுக்கே வந்து விஷம் வச்சு கொள்றதுக்கு பார்த்தா அந்த சண்டையில் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதனால் ஹீரோ மேலே கேஸ் ஃபைல் ஆகாது. தினம் தினம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஹீரோனுக்கு ஹீரோ மேலே காதல் வந்துடும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோட ரூம்லேயே வந்து ஹீரோயின் படுத்துப்பாங்க. நாளைக்கு இந்த டே ரிப்பீட் ஆகாதுன்ற நம்பிக்கையோட அதனால் கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ராயருக்குள்ளே ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா இது, பார்த்த விஷுவல்ஸே வருது, மறுபடியும் அந்த டே ரிப்பீட் ஆகுது போல அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விளாட ஆரம்பிச்சிக்கிறாரு. பேசிக்காக நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த நாளுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதே நாளில் ரிப்பீட் ஆகிற மாதிரி சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, இவங்க எப்படி டைம் லூப்பில் மாட்டினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இதுக்கான விடையை அடுத்த பாட்டில் வச்சுருக்காங்க. அடுத்த பாட்டை நான் எடுத்துகிட்டு வரேன். இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வழியில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.